ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஃபோகஸ் கம் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரவுண்டட் கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரவுண்டட் கேம்ஸ் இது எப்படின்னா, அந்த ஒரு கேம்ஸ் வந்து சர்வைவல் மற்றும் ஸ்டோரி கேம்ஸு பேஸ் பண்ண ஒரு கேம் தான் அது. இந்த கேம்ஸில் நம்ம வந்து நம்ம பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறது, இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுல ஒரு எரர் இருக்குது, அந்த எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அண்ட் இந்த கேமோட பேஸ் லைன் ஸ்டோரி ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம ரீசெண்டாக 1K அடிச்சிருக்கோம். இன்னும் அடுத்த ஸ்டெப்பாக 2K வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த கேம் வந்து ஒரு சர்வைவல் கேம் தான், பட் இந்த கேம் உருவாக்கின கம்பெனி வந்து அஸ்டியான் என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த கேம் உருவாக்கியது. மேலும் இந்த கேம்ஸ் வந்து எக்ஸ்பாக்ஸ் ஸ்டூடியோவால் வெளியிடப்பட்டது. இந்த கேம்ஸ் வந்து ஜூலை 2020 விண்டோஸ் மற்றும் எக்ஸ்பாக்ஸ்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது கொடுப்பாங்க, கனெக்ட் ஃபஸ்ட்டு எப்படி விளையாடுறதுன்ட்டு, எதுவும் பக்ஸு இது மாதிரி இருக்கான்னுட்டு ப்ளே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி விளையாடுறது ஜூலை 2020 வெளியிடப்பட்டது. அதெல்லாம் சரி பண்ணி கேம்ஸ் எல்லாம் ஓரளவு டெவலப் பண்ணதுக்கப்புறம் செப்டம்பர் 27, 2022 அன்று இந்த முழுமையாக அந்த கேம் எல்லாருக்கும் எக்ஸ்பாக்ஸ் மற்றும் பிசி ரெண்டுக்குமே முழுமையாக அந்த கேம் வெளியிடப்பட்டது. மேலும் இந்த கேம்ஸோட அடுத்ததாக இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி கிரவுண்ட் வட்டு கேம் வந்து ஒரு சர்வைவல் கேம் தான், எக்மிஸ் மாதிரி. இந்த கேம்ஸ் வந்து நீங்கள் சிங்கிள் பிளேயராக ஸ்டோரியில் ஸ்டோரி மூலம் விளாடலாம், அல்லது 3 நபராக விளாடலாம். அந்த கேம்ஸில் கனெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் விளாடலாம். இதில் மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு அளவிற்கு சின்னதாகிடுவாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து நீங்கள் போகிறீங்கன்னா அதில் எப்படி சர்வே பண்ணுவீங்க, சாப்பாடு தண்ணி சர்வ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த கேம்ஸ்லேயும். ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு புல் எறும்பு அளவிற்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா அது கொள்ளையில் மாட்டிக்கலாம். அந்த கொள்ளையில் எப்படி சர்வே பண்ணுறது, அது ஃபுல்லாக செடி தான் இருக்கும், மரம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக செடி, அப்புறம் தண்ணி இந்த பைப்பு தண்ணி இந்த மாதிரி வர்றது தான் அதில் வாழக்கூடிய, எப்படி வாழ்கிறது சர்வே பண்ணுறதுங்கிறது தான் அதில் வர்றது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் கிரவுண்டட் கேம் பிளேயர் கேரக்டர் பார்த்திங்கன்னா மேக்ஸ், வில்லோ, பீட் அல்லது கீப்ஸ். முக்கியமாக பார்த்திங்கன்னா சிலந்தி, தேனீக்கள், தூசி பூச்சிகள், லேடி பக்ஸ் இந்த மாதிரி நிறையா பூச்சி வரும். அந்ததுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சு சர்வே பண்ணி இந்த கேம்ஸில் நீங்கள் விளையாடுறீங்க தான் அதில் முக்கியமானது. இதில் அதில் நீங்கள் இதில் எப்படின்னா இந்த கேம்ஸில் இப்போ சின்னதாகிட்டீங்க, ஒரு சயின்டிஸ்ட்டுனால ஒரு மிஷின் தயாரித்து அதில் இதாகி நீங்கள் சின்னதாகிட்டீங்க, ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் சர்வே பண்ணி அதில் வாழ்ந்து அதை கண்டுபிடிக்கணும். மிஷினெலாம் அங்கெங்கேயும் சதறி போயிருக்கோம், அந்த மிஷின் நீங்கள் போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் எப்படி மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றீங்கிறது தான் அந்த கேமோட ஃபேஸ் லைனு. ஸோ இந்த கேம்ஸ் உண்மையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேம் தான், சூப்பராக இருக்கும், கிராஃபிக்ஸும் கூட சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஸ்டோரிங்கிறத விட நீங்கள் அதில் வந்து நிறையா நீங்கள் எலமெண்ட்ஸ் கேம்ஸ் நிறையா அதில் இருக்கும், பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், விளையாடி பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம பிசியில் வந்து எப்படின்னா இந்த கேம்ஸ் நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியுமா, அதுவும் கவர்மெண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகுமா என்பதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2GB 4GBக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணி ஏற்றி வச்சுருக்கேன், வெப்சைட் நேம் சொல்ல முடியாது, வெப்சைட் நீங்கள் காமிக்க மாட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ கார்ட் ஆஃப் 4 கேம்ஸ் போட்டிருந்தேன், அந்த கேம்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அது ஆனால் எப்படின்னா என் ஸ்டேக் வந்திருக்கு, ஸ்டேக்னால் கம்யூனிட்டி கையில் என் ஸ்டேக் தான் வந்திருக்கு. அந்த ஸ்டேக் வந்து நம்ம சேனலுக்கு அவ்வளோ அஃபெக்ட் கிடையாது, 90 டேஸில் அது போயிடும். ஸோ நான் அதில் எதனால் அந்த ஸ்டேக் போட்டாங்கன்னா, நான் வந்து கார்ட் ஆஃப் 4 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ லிங்க் கொடுத்தா தான் ஸ்டேக் கொடுக்காங்கட்டு நான் அதை லிங்க் கொடுக்காமல் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன், அதனால் கம்மி ஸ்டேக் கொடுத்துருக்காங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க வீடியோவில். ஸோ அதுக்கு ஒரு விளக்கமான ஒரு வீடியோ தனியாக போடுறேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நான் அந்த கிரவுண்டட் கேமை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத இந்த முழுமையாக இந்த வீடியோவில் காமிப்பேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் பேச எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. அதில் வந்து நீங்கள் நான் அந்த கேம்ஸ் ஃபைலே .com இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க இன்ஸ்டால் பண்ணுறது. வேறு எதுவும் டவுட் கேட்டால் நான் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க்கு இல்லைனா டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய்ட்டு தனியாக எனக்கு இந்த கேம்ஸ் லிங்க் தெரியல ப்ரோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஸ்டாலோ இன்ஸ்டாலையும் கேட்கலாம், இல்லைனா நீங்கள் டெலிகிராம்லையும் கேட்கலாம். அதில் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் எப்படின்னு ஷேர் பண்ணிவிடுவேன். கேஸ் கேமோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4GB கிட்ட தான் வருது, 3.65GB தான். ஸோ இந்த கேம்ஸை நீங்கள் வந்து ஏற்றினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும், நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஓட்டி விடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும்,
ஸோ அந்த ஃபைலில் வந்து ஒரு நிமிஷம் அந்த ஃபைலில் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைலில் உள்ளே போனீங்கன்னா தனியாக உங்களுக்கு ஐக்கான் இருக்கும், ஒரு வெட்டிக்கிளி மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த கேமோட செட்டப் ஐக்கானு. அந்த கேம் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எரர் வரும். ஸோ அந்த எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த எரரோட நேம் பார்த்தீங்கன்னா VCRUNTIME140.dll டைம் 140.1 TLL இப்படி ஒரு எரர் வரும், அந்த கேம்ஸ் ஓப்பன் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இருக்க க்ரோம் அல்லது யூசி ப்ரௌசர் ஏதாவது எனி ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ப்ரௌசர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரௌசரில் போயிட்டு அந்த எரர் டிஎல்எல் எரர் நேம் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிஸ்டம் சி ப்ரோக்ராமில் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு டிஸ்கில் போயிட்டு விண்டோஸ்குள்ளே போயிட்டு சிஸ்டம் 32 இருக்கும் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சிஸ்டம் 64 ஒன்று இருக்கும் அதுலேயும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நீங்கள் கேம்ஸ் ஐக்கானில் போய் அந்த கேம்குள்ளே போயிட்டு கேம் ஐக்கானில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா கேம்ஸ் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் ப்ளே பண்ணி விளாட்லாம்.